SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. சுகி விஜய் பெரிய பணக்கார விட்டு பையன்ப்பா, நீங்க வந்து ஒரு ஒயிட் காலர் சன், இன்னும் அந்த கடன் பிரச்சனை அதெல்லாம் இருக்கு. நான் படிச்சு வந்தேன்னா தவிர மற்றபடி எனக்காக எங்க அப்பா அவ்வளோ காசுலாம் இது பண்ணதில்லை. இப்போ வந்து சிங்கிளா இருக்காங்களா இல்ல கமிட்டட் ஆயிட்டாங்களா? இப்போ சிங்கிளா தான் இருக்கேன். சிங்கிள் சொல்லும் போதே முகம் வாடில போகல. இல்ல ரொம்ப வருஷமா நான் கமிட்டடா இருக்கேனா, சோ சிங்கிள் லைஃப் இப்படிதான் இருக்குன்றதே மறந்துருச்சு. கோயில் போயிடுவேன், பசங்களோட பீச் எல்லாம் போவேன். அப்பெல்லாம் இங்க ஜோடி ஜோடியா இருக்கும் போது தெரிஞ்சதானே என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும் தானே, கடைசியா அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு லவ் மேரேஜ் அதை பத்தி மறுபடியும் ஐயோ எதுக்குடா மறுபடியும். This video is sponsored by Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai. Admission open for BE, BTEC, BR, ME, MCA, MBA, மற்றும் MR. Counseling code 1509. கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இந்த ஒரு சூப்பரமான இந்த டிரைவிங் ஷோவில் நம்ம கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் யூடியூப் சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் மக்களுக்கு பரிச்சயமான ஒரு முகம், ஆக்டர் சுகி விஜய். அவங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள், உங்கள் மனசில் இருக்கிற நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் அவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். வணக்கம் பிரதர். ஹாய் ஹாய், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பொதுவாக காதல் அப்படிங்கும் போது எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு வரும். பட் ஒன் டேக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணீங்க, நீங்கள் நடித்த ஒரு பாடல் வெள்ளக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு சாங். அந்த சாங்கை பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் இன்னும் காதல் பிச்சுக்கிட்டு வரும் போல, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு டாபிக் ஃபுல்லாக அதை பற்றி தான், உங்களுடைய ப்ராஜெக்ட் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி அந்த சாங், அந்த சாங் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சாங் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை ப்ரோ, ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப நமக்கு அடுத்து ஏதாவது சான்ஸ் வந்துடாதா, நம்ம எதாவது ப்ரூவ் பண்ணிட மாட்டோமா அப்படின்ட்டு ஏங்கிட்டு இருந்த டைமில் கரெக்டாக வந்த சாங் இது. நான் இதுக்கு முன்னாடி பண்ண சாங்லேயுமே எனக்கு ஸ்கோப் இருந்தாலும் என்னோடய ஆக்டிங் ஸ்கோப் அந்தளவுக்கு இருக்காது. லைக் மாண்டேஜஸ் அந்த மாதிரி தான், டைலாக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இதில் எனக்கு ஆக்டிங் ஸ்கோப்பும் இருந்துச்சு. ஸோ எனக்கு நல்ல இம்பார்ட்டண்ட்டான இதுவும் இருந்துச்சு, ரோலும் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு இந்த சாங்கே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாங். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கிறாங்க, நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க, பாய்ஸ் இருக்காங்க. பொதுவான ஒரு உங்களை பற்றின ஒரு கருத்து என்ன அப்படின்னா, சுகி விஜய் அதுவும் பெரிய பணக்கார விட்டு பையன்ப்பா, அப்பா அம்மாலாம் நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி, நீங்கள் வந்து ஒரு ஒயிட் காலர்ஸ் அண்ட் ஒரு யோயோ ஃபேமிலி, ஹே வாட்ஸ்அப் ப்ரோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவருப்பா அப்படின்ற ஒரு கருத்தும் நல்லது. சுகி விஜய் எப்படிப்பட்ட குடும்ப பின்னணியிலேருந்து வந்தவங்க, அப்பா அம்மா பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லை ப்ரோ, அப்பா வந்துட்டு இப்பயுமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்பா வந்துட்டு ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்காங்க இப்பயுமே. அம்மாவுமே இப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தம்பி இன்னுமே படிச்சுட்டு தான் இருக்காங்க. நாங்கள் இன்னும் ரெண்ட் ஹவுஸில் தான் இருக்குமே. நாங்கள் ஆக்சுவலாக சொல்ல போனால் பக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இன்னும் இந்த கடன் பிரச்சனை அதெல்லாம் இருக்குது, எல்லாம் இந்த லோன் பிரச்சனை, இஎம்ஐ இது எல்லாமே எங்களுக்கும் இருக்குது. ஸோ இது என்னென்னா, நான் டாக்டர் படித்தனால சரி இவன் மெரிட்டில் தான் வந்திருப்பான், ஏன் அதாவது காசு கொடுத்து வந்திருப்பான், ஏன் காசு கொடுத்து வாங்கின சீட்டை வேஸ்ட் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது கிடையாது. நான் டுவெல்த்து நான் டென்த்தில் வந்துட்டு 484 எடுத்தேன். ஸோ 484 எடுத்தனால ஒரு அந்த ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல, அந்த ஸ்கூலுக்கு போனோம். அந்த ஸ்கூலுக்கு போனோன்னா அந்த ஸ்கூலில் தான் எங்கள் அப்பாவுக்கு சேர்க்கணும் அப்படின்ட்டுருந்துச்சு. நாமக்கல்ல இருக்கு அந்த ஸ்கூல். ஓகே, அந்த ஸ்கூல்ல தான் எங்க அப்பாவுக்கு சேர்க்கணும், அங்க படிச்சாதான், அங்க சேர்த்தாதான் பையன் நல்லா படிப்பான் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு எங்க அப்பாவுக்கு. அங்க போனோன்னு அப்போ வந்துட்டு நான் டென்த் பாஸ் ஆன இயர்ல வந்துட்டு அவங்க தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், அந்த ஸ்கூல் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸோ அதனால இது ஃபீஸ்லாம் நிறைய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பானால இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தாராபுரம்னு வேகம்னு ஒரு ஸ்கூலில் வந்துட்டு 480க்கு மேலே எடுத்தவங்களுக்குலாம் ஃபுல் ஃப்ரீ, லைக் ஸ்டடி ஃபீஸும் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸும் ஃப்ரீ, ஃபுட்டு எல்லாமே ஃப்ரீ. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கால் வந்துச்சு. ஸோ நாங்கள் டைரெக்டாக நாமக்கல்லேருந்து கார் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டோம், தாராபுரம் போயிட்டோம். ஸோ அப்படி அந்த அவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியாத நிலமையில் கூட அந்த நிலமையில இருந்தோம் நாங்கள், லைக் ஃபீஸ் கூட கட்ட முடியாத நிலமையில எங்களுக்கு அங்கே சேர்த்தாங்க எங்கள் அப்பா. ஸோ நான் படித்து வந்தேன்னா தவிர மற்றபடி எனக்காக எங்கள் அப்பா அவ்வளோ காசுலாம் இது பண்ணதில்லை. லைக் பண்ணுவாங்க, பட் ஆனால் நான் பண்ணக்கூடாது, எதுக்கு நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னது தான். அதுக்கப்புறம் அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் டுவெல்த்தில் வந்து 1182 நான், எனக்கு கட் ஆஃப் வந்து 198.25 200க்கு. ஸோ மெரிட்டில் தான் நான் மெடிக்கல் சீட் எடுத்தேனே தவிர மற்றபடி எதுவுமே ஒரு ரூபா கூட செலவு பண்ணல எங்கள் அப்பா. எங்கள் ஃபேமிலியிலேருந்தே ஸ்டடீஸ்க்காக ஒரு ரூபா கூட செலவு பண்ணல, நான் செலவு பண்ண விடலை.
சொல்ல போனா. ஓகே, ஸோ நீங்க கடந்து வந்த பாதையில வந்து மலர்கள் மட்டும் இல்ல சில முட்களும் இருந்திருக்கலும் இருந்திருக்கிறதா? இப்ப கூட சொல்லுவாங்க, ஏன் டாக்டர் படிச்சுட்டு இது பண்ற அப்படின்னா, நான் எனக்கு தெரிஞ்சுதான் பண்றேன், நான் ஒன்றும் வேஸ்ட் பண்ணுறேன். அதான் கேட்கணும் நான், ஏன்னா மெடிக்கல் அப்புறம் வந்து ஆக்டிங் ரெண்டே எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? இல்ல ப்ரோ, நான் இப்பயுமே ஒர்க் போயிட்டு தான் வந்தேன், காலையில் கூட நான் ஒர்க் போயிட்டு தான். எப்படி வீட்டுக்கு ஸ்டெடோஸ்கோப் மக்களை பாருங்க, சீட்டுக்கு பின்னாடியே ஸ்டெடோஸ்கோப் அப்படியே வச்சிருக்காங்க. ஸ்டெதோஸ்கோப் இருக்கு, ஐடி கார்டு இங்க இருக்கு, மெடிக்கல் ஐடி கார்டு வச்சிருப்பேன். அப்படியே மெடிக்கல் ஐடி கார்டு எப்பயுமே வச்சிருப்பேன். நான் இப்ப கூட காலையில் ஒர்க் போயிட்டு தான் வரேன், நான் ஃப்ரீ டைம்ல தான் அங்க எங்க ஷூட் போவேனே தவிர மத்தபடி நான் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிடுவேன். அது நான் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், அது அதனால அது எனக்கு பெருசா கஷ்டமா ஒண்ணு தெரியல. ஓகே ப்ரோ, சுகி விஜய் இப்ப வந்து சிங்கிளா இருக்காங்களா இல்ல கமிட்டட் ஆயிட்டாங்களா? ஒரு பொண்ணை பார்க்கணும், அவங்களை வந்து இப்படிலாம் லவ் பண்ணணும், அவங்கள்ட்ட இப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணணும், அண்ட் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும், செட்டில் ஆகணும், கூட இப்படி ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பையன் ஈவந்தோ மீ ஆல்சோ எனக்கும் அந்த கனவுலாம் இருக்குது. ஸோ சுகி விஜய்க்கு அவங்களுக்கு எந்த மாதிரியான கனவுகள் இருக்கு? லவ் கல்யாணம் செட்டில் அப்படின்னு வரும்போது அப்படியே ஒரு லிஸ்ட்டை போடுங்க. இப்போதைக்கு லவ் கல்யாணம் அந்த ஐடியாவே இல்லை, இப்போதைக்கு ப்ரொஃபஷனல் தாட் தான் இருக்கே தவிர, நான் இன்னும் ஃபியூச்சரில் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் சொல்ல முடியும். ஏன்னா சத்தியமாக இப்போ எனக்கு அந்த தாட்டே இல்லை. லவ் ப்ரொஃபஷன் எனக்கு லவ் மேரேஜ் அதை பற்றி மறுபடியும் ஐயோ எதுக்குடா மறுபடியும் அப்படின்ற தாட்டு தான் இருக்கே தவிர மறுபடியும் இதை பற்றி யோசிக்கணுன்ற தாட்டே வரல எனக்கு. இல்லை எல்லாரும் சொல்லுவாங்களே வாடன பூக்கள் திரும்ப மலரும் போகிறோம் அப்படின்ற மாதிரி, அது மலர்ஜஸ்ட் ஒரு தாட் இருக்கும்ல. ஓகே, இதுக்கப்புறம் கல்யாணம்னா இந்த மாதிரி இப்படி செட்டில் ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டூ லைன்ஸ்? இல்லை ப்ரோ, எனக்கு எனக்கு அந்த மாதிரி பெருசாலாம் எதுவும் இல்லை ப்ரோ. எனக்கு எங்கள் அம்மா அப்பா ஹாப்பியாக இருக்கணும், பட் அம்மா அப்பா ஹாப்பியாக இருக்கணும், அந்த பொண்ணோட அம்மா அப்பா ஹாப்பியாக இருக்கணும். ஸோ ஏன்னா நம்மளோட மேரேஜ் வந்துட்டு அவங்க சின்ன வயசுலேருந்தே பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம கூட இப்போ தான் நினைவு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த லவ்லாம் பண்ணுறதுக்கப்புறம் தான் நம்ம மேரேஜ் பற்றி யோசிக்கிறோமே தவிர, நம்ம ஒரு பெண் குழந்தையாக இருக்கட்டும், நம்ம பிறந்த பையாக இருக்கட்டும், பட் நம்ம இதெல்லாம் பேர்த் ஆகும் போதே அவங்க யோசிச்சு வச்சுருப்பாங்க, நம்ம பையனுக்கு இப்படி கல்யாணம் பண்ணணும், அப்படி கல்யாணம் பண்ணணும், நம்ம பொண்ணுக்கு அப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாகவே நான் அவங்க கிட்ட விட்டுருவோம், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, உங்களுக்கு எப்படி நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருப்பீங்களோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பிரதர், இப்போ உங்களுக்கு நிறையா கேர்ள்ஸ் ஃபாலோஸ் ஃபேன்ஸ் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க மனசில் வந்து நிறைய கேள்விகள் இருக்கும், அதை வந்து நாங்கள் எப்போயோ நாங்கள் கேட்ச் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா, சுகி விஜய் அவங்களுக்கு எந்த மாதிரி பெண்களை ரொம்ப பிடிக்கும்? ஒரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க இருந்தால் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்துட்டு எனக்கு முதல்ல லைக் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு அப்படிலாம் இருந்தால் நான் பார்க்க மாட்டேன், பார்க்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் லைக் எனக்கு சாரி போட்டிருந்தா நான் டக்குனே பார்த்துருவேன், சாரி போட்டிருக்கணும், எனக்கு இந்த மாதிரி கோயில் போகணும், இந்த மாதிரி கண் பெருசாக இருக்கணும், கண் நல்லா அழகாக இருக்கணும், எனக்கு இந்த மாதிரிலாம் இப்படிலாம் இருந்துச்சு முன்னாடி. இப்ப இல்ல, நீங்க நல்லா பேசுவேன் அவ்வளவுதான் பாக்குறேன் ப்ரோ. ஏன்னா நம்ம பார்ட்னர் எப்பயுமே நமக்கு நம்ம பார்ட்னர் வந்துட்டு நம்ம தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வச்சு பார்க்கணும் அப்படின்ற தாட் தான் எனக்கு. நமக்கு என்ன இருந்தாலும் நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கணும், அதுதான் நல்ல நினைக்கிறேன். அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பட் ஆனா உண்மை என்னன்னா எனக்கு பேச வராதுங்க, நீங்க பேசுனீங்கன்னா நான் பேசுவேன், அவ்வளவுதாங்க. நானு அடுத்த ப்ராஜெக்ட் என்ன போயிட்டு இருக்கு ப்ரோ?
ப்ரோ இப்போ தெலுங்குல ஒரு மூவி ப்ராஜெக்ட் பண்றேன் ப்ரோ. மூவில கமிட் ஆயிட்டீங்களா? ஆ மூவில கமிட் ஆயிட்டேன். சூப்பர். இந்தியா கிளிட்ஸ் சார்பா ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க் யூ. SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai. Admission open for BE, BTech, BR, ME, MCA, MBA, matrum MR. Counseling code 1509.